ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி தமிழ் படங்கள்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வில்லனாக வந்துட்டு ஏதாவது சீண்டிட்டோன்னா அந்த வில்லன் வந்து பட்ட பகல அந்த ரிப்போர்ட்டரை வந்துட்டு வெட்டி கொள்வார். அது ஒரு படத்தில் பார்க்கும்போது அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருக்கும், அந்த ஒரு வில்லனிசம்ன்ற அந்த ஒரு சீன்ஸுமே இருக்கும். ஸோ லிட்ரலி அதே போல ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு ரிப்போர்ட்டரை கிட்டத்தட்ட 6 பேர் சுத்து போட்டு 62 இடங்களில் அவரை வெட்டி சாச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர் அவரோட வேலையை செஞ்சதுனால தான் இந்த 6 பேர் 62 இடத்துல வெட்டி சாச்சிருக்காங்க. என்னடா அவர் செஞ்சாரு அப்படி, அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டருக்கு என்னன்னா இருக்கிற உண்மையை வெளியில மக்களுக்கு சொல்ற ஒரு வேலை. அந்த வேலையை அவர் செஞ்சதுனால கிட்டத்தட்ட 6 பேர், வெறும் 26-24 வயசு பசங்க தான், ரொம்ப யங்ஸ்டரான பசங்க தான். ஸோ அவங்க ஒரு 6 பேர் சேர்ந்து அந்த ரிப்போர்ட்டரை 62 இடங்களில் வெட்டி இருக்காங்க. இப்போ அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்படி என்ன அவர் உண்மையை வெளியில கொண்டு வந்தாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த 6 பேருன்றது யாரு அப்படின்றது மொத்த டீட்டெயிலுமே பார்த்துலாம். இதுல இன்னொன்று ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட அந்த மரண பயத்துல இருக்கும்போது அவங்கள எல்லாருமே அந்த 6 பேர் சுத்து போட்டிருக்காங்க. அவரை வெட்ட வர வரைக்கும் கூட அவர் கையில போன் இருந்திருக்கு, போலீஸ் கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன இந்த மாதிரி வெட்ட வராங்க 6 பேரு, என்னை வெட்டிடுவாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு கிட்டத்தட்ட போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். போலீஸ் அந்த இடத்துக்கு தாமதமா வந்ததுனால அவங்க அதுக்குள்ளேயே அந்த 6 பேர் அவரை வெட்டி சாச்சி ஓடி இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருந்த உண்மைகள் என்ன, என்ன இவர் என்ன செஞ்சாரு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா ரொம்ப 15 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வரதும் போல பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாருமே தெரியும், இந்த வருஷத்துக்குள்ள 2024 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது நம்ம டீமுக்குள்ள சேரணும். ஸோ அதுதான் ஒரு மைல்ஸ்டோனா போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க, அப்போதான் எல்லா விஷயங்களும் இப்படி உடனுக்குடனே உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்னால சொல்ல முடியும், நீங்களுமே பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேனல் மூலமா. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ரிப்போர்ட்டர் யார் அப்படின்றத பார்த்தரலாம். இந்த ரிப்போர்ட்டர் யாருன்னா, News 7 ரிப்போர்ட்டரா இருக்காரு. இவர் கிட்டத்தட்ட இவர் பேர் வந்துட்டு நேசப்பிரபு, திருப்பூர்ல இருக்காரு. ஓகேங்களா, திருப்பூர் மாவட்டத்துல நேசப்பிரபுன்றவர் கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 6 வருஷமா ரிப்போர்ட்டரா இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா வந்துட்டு கரண்டா எந்த கம்பெனில ஒர்க் பண்றாருன்னா, News 7 இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு கம்பெனில வந்துட்டு மீடியா சேனல்ல ஒரு ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டரா இருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற பல விஷயங்களை வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டு இது பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த நேசப்பிரபு அப்படின்றது போலீஸ் ஸ்டேஷனுக்குமே சரி, அதுல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்குமே நேசப்பிரபு அப்படின்றது வந்து அந்த ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா ஃபேமஸ் ஆகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ஃபேமஸ்ல இருந்த இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளையோ அங்க நடக்கிற சம்பவங்களையுமே வந்துட்டு ரொம்ப ஹைலைட் பண்ணி அங்க இருக்கிற நியூஸ் பேப்பருக்கு வந்துட்டு நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு சம்பவத்துலதான் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு ஊருக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருந்திருக்கு. ரொம்ப நாளா அது மூடப்பட்டிருந்த ஒயின் ஷாப்பு, அதுக்கப்புறமா அது திறக்கப்பட்டிருக்கு. அந்த திறந்ததுக்கு அப்புறமா அங்க நிறைய பிரச்சனைகள் அங்க நடக்குது. ஸோ அதை கவர் பண்ணி அவர் வந்துட்டு நியூஸ் அவங்க போட்டிருந்தாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஒயின் ஷாப்ல வந்துட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு போலீஸ்காரரை வந்துட்டு ரொம்ப எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த குடிச்சவர் வந்து போலீஸ் கிட்ட வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் கவர் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர்ல அந்த News 7 நியூஸ் பேப்பர்ல போட்டார், ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்தாரு. இந்த ஒரு நியூஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு 7.5 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நடந்து ஒரு வாரம் இருந்தா கூட, 4-5 நாள் இருந்தா கூட, இவர் வந்துட்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவர் வீட்டை சுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு யாருன்னு தெரியாத ஆளுங்க வந்துட்டு வாட்ச் பண்ணியிருக்காங்க, நோட்டம் விட்டுருக்காங்க இவர் வீட்டை சுத்தி, இவர் எங்க போறாரு எங்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு 2 நாளா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்த ஆளுங்கள் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிற ஆளுங்க தான். ஸோ இவரோட பேரை கேட்டு வந்துட்டு அங்க இருக்கிற ஊருக்கு வெளியில இருந்து இருக்கிற பசங்க வந்துட்டு நேசத்தோப்பு யாரு, எப்படிப்பட்டவர், எங்க இருப்பாரு, என்ன பண்றாரு, ஸோ அவங்க வீட்டில் எத்தனை பேர் அப்படி இப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே வந்துட்டு அவர் விசாரிச்சிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் நேசப்பிரபுக்கு போயிருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்ன என் வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு நோட்டை வீட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன மாதிரி என்னை பற்றியும் வெளியில் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்க யாருன்றது தெரியல, என்ன பிரச்சனைன்றது தெரியல
அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. சரி அப்படி இருந்துமே சரி ஓகே இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்பவே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்காங்க அங்கே இருக்கிற போலீஸர். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவரோட அப்பா கிட்டே நேசர் பிரபுவோட அப்பா கிட்டே வந்துட்டு இங்கே இருக்கிற பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேசு பிரபு யாரு அப்படின்னு நேசு பிரபுவை பற்றி விசாரிச்சிருக்காரு நேசு பிரபுவோட அப்பா கிட்டே அந்த பசங்க. ஸோ அவரும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க எனக்கு தெரியாது பவர் பற்றினு சொல்லி இது முடிச்சிருக்கிறோம். நேசு பிரபுவோட அப்பா வந்து நேசு பிரபு கிட்ட சொல்லியிருக்காரு டே அவங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கானுங்க அக்யூஸ்ட் மாதிரி இருக்கணும் உன்னை பத்தி தான் விசாரிக்கிறாங்க இப்ப என்கிட்டயே வந்து உன்னை பத்தி விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வருஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு முந்தா நேத்து நடந்திருக்கு. பட் நேத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடு அவர் தனியா இருக்கிற வீட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்துல அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு தோட்டமும் ஒண்ணு இருக்கு போல அவரோட தோட்டம் சொந்த தோட்டம். ஸோ அந்த சொந்த தோட்டத்துல வந்துட்டு தூரத்துல இருந்து இவர் வீட்டை வந்துட்டு நைட்டும் பகலும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு 2-3 பேர். அதுக்கப்புறம் நேத்து காலையில வந்துட்டு கிரீன் கலர் டொயாட்டோல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உட்காந்து அந்த வீட்டை சுத்தி அந்த டொயட்டா ஒரு 2 ரவுண்ட் அடிச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் போனுக்கு 100 கால் பண்ணிருக்காரு. ஜென்ரலா இருக்கிற ஒரு 100 இருக்கு இல்லையா அவசர இதுக்கு போலீஸ் அவசரத்துக்கு ஒரு 100 கால் பண்ணிருக்காரு. 100 கால் பண்ணும்போது ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல போயிருக்கு காலு. ஸோ காலு கனெக்ட் ஆகவே இல்லை அது கட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே கனெக்ட் ஆகி இந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா திருப்பூர்ல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ன்றது போகுது. ஸோ போலீஸுமே நேசர் பிரபுக்கு போன் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம்னு. ஸோ நேசர் பிரபுக்குமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கிரீன் கலர் டொயாட்டோல ஒரு 6 பேர் வந்து என் வீட்டை சுத்தி ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு போறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னை பத்தி ஃபுல்லா விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நேத்திக்கு என் அப்பா கிட்ட வந்துட்டு என்ன பத்தியே கேட்டிருக்கானுங்க. ஸோ எனக்கு எதாவது பயமா இருக்கு இவங்க யாருன்றது தெரியல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2வது வாட்டியும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு போலீஸுக்கு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு அந்த டொயாட்டோ காலையில போனதுக்கு அப்புறமா ஒரு மைதானத்துக்கு மேல வந்துட்டு பிளாக் கலர் R15 பைக் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அந்த பைக்ல 2 பேர் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த முன்னாடி வந்து கிரீன் டொயாட்டிலுமே நம்பர் பிளேட் இல்லை இப்போ R15 வந்த பிளாக் பைக்லயுமே நம்பர் பிளேட் இல்லை. ஸோ 2 வண்டியுமே நம்பர் பிளேட் இல்லாம ஹெல்மெட்டை போட்டு 2 பேர் வந்துட்டு அந்த வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்கு வெளியில நின்று இந்த வீட்டை நோட்டம் பண்ணியிருக்காங்க. இதையுமே கவனிச்சு போலீஸ்கார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுமே அவர் ஃபோன் பண்ணியுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவர் நல்லாவே தெரிஞ்சவர் ரிப்போர்ட்னால. ஸோ விஷயம் போயிருக்கு. ஸோ அவருமே அந்த டைம்லயுமே போலீஸ் வந்துட்டு பெருசா சரி நீங்க வீட்டிலேயே சேஃப்டியா இருங்க நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. பட் அப்படி முடிச்ச அடுத்த ஒரு 10வது நிமிஷத்துல அந்த கிரீன் கலர் டொயாட்டோ இருந்தது இல்லையா அந்த கிரீன் கலர் டொயாட்டோ அந்த R15 பைக் எல்லாமே மொத்தமா அவர் வீட்டு வாசல வந்து நின்றுக்கு அப்புறமா அவர் இன்னும் போனுமே பண்ணிட்டு திரும்பியுமே அவர் போலீஸ்க்கு போன் அடிக்கிறார் 4 தடவை. சார் இந்த மாதிரி வீட்டாண்டா வந்தானுங்க சார் என்ன வெட்ட போறானுங்க சார் சீக்கிரமா வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே கிட்டத்தட்ட 6 பேர் அவரை சரமாரியா அவர் வீட்டு வாசலே விட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 62 இடத்துல அவர் விட்டு காயம் வாங்கி ஒரு சீரியஸான பொசிஷன்ல அப்படியே எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப ICU அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ இதுல வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சுத்தி இருக்கிற அவங்க அப்பா வந்துட்டு என்ன ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க என் பையன் ஒரு 2-3 வாட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா என் வீட்டையுமே வந்துட்டு அந்த கிரீன் கலர் டொயாட்டோ அப்புறமா அந்த பிளாக் கலர் R15 பைக் எல்லாமே வந்துட்டு சுத்திட்டு வருதுன்னு சொல்லி என் பையன் இன்ஃபார்ம் பண்ணா அந்த இன்ஃபார்ம் பண்ண அந்த நேரத்திலேயே வந்துட்டு அந்த காரு எங்க வீட்டு அந்த மெயின் ரோடு முனையிலேயே வந்து ஒரு ஜங்ஷன்ல CCTV கேமரா இருக்கு பெட்ரோல் பங்க்ல கேமரா இருக்கு என் பையன் சொல்லும் போது இங்க சீரியஸா ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த CCTVலயே இந்த ஆளுங்க எல்லாருமே மாட்டியிருப்பாங்க ஈஸியா வந்துட்டு போலீஸ் பிடிச்சிருக்கலாம். பட் போலீஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு மேல ஒரு லேட்டர் ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் என் பையன் இப்போ சாகுற நிலைமைக்கு இருக்கிறான். என் பையன் சொன்ன அந்த டைம்லயே அந்த CCTV பண்ணியிருந்தானா இந்த நேரத்துக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கா என் பையன் எனக்கு கையில இருந்திருப்பான் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. இதோட தொடர்ச்சியா அவங்க அப்பா சொல்றது ஒரு வகையில பார்த்தா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மெயின் ரோடு 1.5 கிலோமீட்டர் போனா மெயின் ரோடு இருக்கு அந்த சந்தாண்டியே வந்துட்டு நிறைய கேமராஸுமே இருக்கு அந்த ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு அங்கேயுமே பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க்லயுமே வந்துட்டு கேமராஸ் இருக்கு. ஸோ இந்த நேசர் பிரபு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே வந்துட்டு அதுல இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்திருக்கலாம். பட் அது கொஞ்சம் கேஷுவலா இருந்ததுனால இப்போ இந்த ஒரு விஷயம் மிக பெருசா ஒரு மாதிரி இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சி அது கவர்மெண்ட் கிட்டேயுமே போகுது. இந்த கவர்மெண்ட் கிட்ட போகும்போது இப்போ நேச பிரபு வந்து ICUல இருக்கிற நேரத்தில் அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸும் அங்க இருக்கிற லோக்கல் பொலிட்டீஷியன்ஸுமே வந்து நேச பிரபுவை பார்த்துருக்காங்க. இப்போ ஸ்டாலின் ஐயாவோட இது உள்ளனால என்ன வந்திருக்குன்னா வந்துட்டு மெடிக்கல் காம்பன்சேஷனுக்காக வந்துட்டு நேச பிரபுக்கு மொத்தம் 3 லட்சம் ரூபாய் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நேச பிரபு வந்துட்டு நிறைய தடவை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இதுவும் இன்ஃபார்ம் பண்ணியுமே வந்துட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுக்காம இருந்ததுனால அவங்கள வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு
ஸ்டாலின் சிஎம் சைட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறமா அந்த போலீஸுக்குமே வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இவருக்குமே 3 லட்சம் ரூபாய் மெடிக்கல் காம்பன்சேஷன்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் காம்பன்சேஷன்ஸ் ஒரு சைடு வந்துட்டு போலீஸ் அவங்களோட இதுவும் வந்துட்டு செயல்பாடுகளை வந்து லேட்டா செஞ்சதுனால வந்துட்டு அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதோட சரியா இருக்காது. இதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை தாண்டி இந்த பிரச்சனை அவர் உண்மையை சொன்னதுனாலதான் அவர் வெட்டப்பட்டாரு. இந்த உண்மையை எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி வெளியில சொன்னா வெட்டப்படுவாங்கன்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒருத்தன் உண்மையை பேசினா அவன் உயிரை கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது இந்த சம்பவம் சுட்டி காட்டுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ரிப்போர்ட்டருக்கே இந்த ஒரு நிலைமை, ஒரு ரிப்போர்ட்டருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு லைஃப் த்ரெட் இருக்கும். ஒரு உண்மை சொல்ல வந்தா கூட, ஒரு விஷயம் உண்மை தெரிஞ்சா கூட அவன் வெளியில சொல்றதுக்கே பயப்படுவான். இந்த ஒரு பயம் இப்போ ஆரம்பிச்சதோட சரி, இதை யார் சரி பண்ணணும்னா அது போலீஸ் கையில மட்டும்தான் இருக்கு. அந்த போலீஸ் கையில வந்துட்டு இப்ப திரும்பி அந்த 6 பேர் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, எங்கிருந்து வந்தாங்கன்றது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான், அதுக்கு முன்னாடி வந்து நின்று அவங்களுக்கு கொடுமையான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் சட்டமும் ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு திரும்பியும் ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த ரிப்போர்ட்டருக்குள்ள நடந்த அந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்க இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த விஷயம் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பை பை கேவி.